வந்தேன் பாடிக்கிட்டு யமோ வெற்றி மேலங்குட்டு இப்போ வந்தேன் பாடிக்கிட்டு யமோ அடிப்பட்டு கட்டி கேட்கும்படி நாம் படிக்கும் பாட்டுக்கிட்ட காட்டுங்கடி படிக்கும் தாரமா குழந்தைக்கிட்டு கூட்டம் எல்லாம் கலகலக பாடுங்கடி வெற்றி மேலங்குட்டு இப்போ வந்தேன் பாடிக்கிட்டு யமோ வெற்றி மேலங்குட்டு இப்போ வந்தேன் பாடிக்கிட்டு யமோ அடிபட்டி தொட்டி கேட்கும்படி நாம் படிக்கும் பாட்டுக்கு ஆடுங்கடி அடிக்கும் தாரமா புழுங்கிக்கிட்டு கூட்டம் எல்லாம் கலகலக்க பாடுங்கடி வெற்றி மேலங்குட்டு போவோம் பாடிக்கிட்டு வெற்றி மேலங்குட்டு போவோம் பாடிக்கிட்டு இறங்கி வா என்ன கேட்ட வண்டியை வழியில நிறுத்திட்டா எப்படி போறது தம்பிக்கு எந்த ஊரு பக்கத்து ஊருங்க அதான் இது தலைவர் ஊரு தலைவர் ரோடு தலைவர் ஜீப் நீ குறுக்கால வந்ததே தப்பு வந்து எழுத்து கேள்வி கேட்டது அதுக்கு மேல தப்பு இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா என்னங்க நீ பொடி நடையா நடந்து ஊர போய் சேர்ற அப்ப என் வண்டி அத நாங்க வித்துறோம் நீ போயா போ அட போயா அடடே என்ன மரியாதை என்ன மரியாதை அடுத்த முறை நீங்க தான் தலைவர் எல்லாரையும் காக்க வச்சதுக்கு மன்னிக்கணும் மன்னிக்கணும் பரவாயில்ல கொடுங்க மறுபடியும் மன்னிக்கணும் மொத்தமா மன்னிச்சாச்சு கொடுங்க உங்களுக்கு தெரியாது இல்ல இந்த கலசத்தை வாங்கி அபிஷேகம் பண்ண சத்தியமூர்த்தி ஐயா தான் வரணும் குருக்கள அதோ அவரே வந்துட்டாரே ஐயா வணக்கங்க நமஸ்காரம் ஆரம்பிச்சுடலாங்களா நிறைஞ்ச நாள்ல என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க என்னன்னு ஆசீர்வாதம் பண்ண வேற என்னங்க இந்த பொம்பளைங்க கேட்க போறாங்க தீர்க்க சமங்களா இருக்கணும் தான் ஆம்பளைங்களை தனியே தவிக்க விட்டுட்டு நீங்க மட்டும் நிம்மதியா போயிடணும் என்ன சுயநலம்மா அது சுயநலம் இல்லைங்க எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் புருஷன் பின்னாடி தான் பொண்டாட்டி போகணும் ஆனா அந்த ஒரு இடத்துக்கு மட்டும் நாங்க தான் முன்னாடி போகணும் புருஷன் நீண்ட ஆயுளோட வாழணும்னு மறைமுகமா வேண்டிக்க எங்களுக்கு இது ஒரு வழி உங்களுக்கு தெரியாததா
இருக்க சுமங்கலியா இருமா. அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. எனக்கு வேணாம். ஏமா, உங்க ரெண்டு பேருக்கும் பொண்ணா பிறந்ததே எனக்கு பெரிய ஆசீர்வாதம் தானேமா. உன் பொண்ணு இல்லையா, நீங்க ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் வாங்குறீங்க. எங்க உன் சத்புத்திரன் மட்டும் காணும்? வந்துங்க, கோயிலுக்கு போயிருக்கான், பரிவட்டம் கட்டும் போது கூட வந்துருந்தான். யோசிச்சு யோசிச்சு சொன்னாலே அது பொய்னு தான் அர்த்தம். எங்க போயிருக்கான் தெரியலங்க. பெத்த புள்ள எங்க போயிருக்கான்னு பெத்தவளுக்கே தெரியலன்னா அவன் ஒன்னும் தப்பு தண்டாவுக்கு போறவன் இல்லையே. இந்த வக்காலத்து தான் அவனை கெடுக்குது. நீங்க எந்த ஊர் மட்டப்பா? அது அப்புறம் தெரிஞ்சுக்குவேன். இங்க இருந்து ஒரு மூட்டை நகந்துச்சு, நடக்கிறதே வேற. ரெண்டு மூட்டை நகந்தா? டேய் மொட்டா, என்னடா ஓயே, மக்களுக்கு சேர வேண்டிய அரசியல் எல்லாம் பதுக்கி வச்சுக்கிட்டு திமிரா பேசுறியா? இன்னைக்கு இங்க இருக்கிற மூட்டை எல்லாம் எடுத்து மக்களுக்கு நாங்க விநியோகம் பண்ணத்தான் போறோம். நீ சீரத செஞ்சுக்க, தூக்குடா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு வாடாமட்ட நேரம் வரும் சந்தோஷம் போடாமட்ட தூக்குங்க.
பையனே, நீ வர்றதே ராத்திரில திருட்டுத்தனமா வந்து சாப்பிடுற. கொஞ்சம் பாத்திரம் மெதுவா எடுத்து வச்சு சாப்பிட கூடாதா? இப்படி டமால் டிமேல போட்டு உருட்டினா அப்பா எழுந்திருச்சிட மாட்டாரு. அதுக்கு தான் உன்ன பிளாஸ்டிக் தட்டு வாங்கி வைக்க சொன்னேன், நீ கேட்க மாட்டீங்கறா. சும்மா இருங்கனே, இப்படி தினமும் நேரம் கிட்ட நேரத்துல வந்து சாப்பிடுறீங்களே, உடம்பு என்னது காவருது? அப்படி எங்கதான் போயிட்டு வரீங்கண்ணே? தங்கச்சி, நாம மட்டும் சாப்பிட்டா போதுமா? மத்தவங்களும் வயிறார சாப்பிடறதுக்கு ஒரு வழி பண்ணிட்டு வர்றேன், நீ சும்மா இரு. அம்மா வெஞ்சன இல்லையா? தண்ணி குடத்து பக்கத்துல கேரட் பொருள் வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிடு. பாத்தியா, அம்மாவுக்கு தூங்கும்போது கூட மகன் நினைப்பு தான். அம்மா நீ வாழ்க. என்ன சோறு கொல கொலன்னு இருக்குது, என்ன சோறு இது? அது தண்டச்சோறு, அப்படிதான் இருக்கும். ஐயோ, பார்த்தா திட்டுவாரு, நான் கொல்ல பக்கமா சாப்பிட்டு அங்கே படுத்துக்கிறேன். ஏண்டா, கடை தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையர் கூடச்ச கதை தெரியுமா உனக்கு? ஒன்னதாண்டா கேக்குறேன். தெரியாது. அடுத்த வீட்டு குடோனை திறந்து அரிசி மட்டும் எடுக்க தெரியுமா? எப்ப நம்ம வீட்டு வாசல்ல அரிசி முட்டை இல்லையோ அப்பவே நீ தான் செஞ்சிருப்பேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்டா. நம்ம கிட்ட இருக்கிறத கொடுத்து தாண்டா வள்ளல் ஆகணும். நான் ஒன்னும் வள்ளல் ஆகணும்னு செய்யல. பின்ன வள்ளலார பத்தி நீங்க தான் அடிக்கடி சொல்லுவீங்க, பசிக்கிற வயிற்றுக்கு சோறு போடுறவர்னு. அது மாதிரி நானும் செய்யலாம்னு நினைச்சேன். ரேஷன் கடையில மக்களுக்கு நியாயமா கொடுக்க வேண்டிய அரிசியை கொடுக்காம பிரசிடென்ட் பதுக்கி வச்சிருந்தாரு, அதை எடுத்து மக்களுக்கு விநியோகம் பண்ணி நான் அவங்க பசியை போக்குனேன். இதுல என்ன தப்பு? அதை நீ அவர்கிட்ட கேட்டு செஞ்சிருக்கணும். எத்தனையோ தரம் கேட்டாச்சு. ரேஷன் கடையில சாக்கு இல்லைங்கிற பதில தான் சொல்றாரு. மயிலே மயிலான இறகு போடாது, அதனாலதான். நீ யாருடா? சட்டத்தோட பிரதிநிதியா? தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் ஆக முடியாது. ஊருன்னு ஒண்ணு இருக்கு, நாலு பேரை கேட்கணும். இந்த ஊர்ல வாய் இருக்கிறது, சாப்பிட மட்டும்தான் நினைக்கிறாங்க. அதுக்காக வாயால பேச வேண்டியதை கையால பேசுறீங்களா? அகிம்சையும் தர்மமும் தாண்டா அந்த நாட்டை வாழ வச்சுட்டு இருக்கு. அராஜகத்தையும் அடிதடியும் என்னைக்கு இந்த பூமி ஏத்துக்கிட்டது இல்ல. அப்பா, ஆடுற மாட்டை ஆடித்தான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடித்தான் கறக்கணும். அது மாதிரி பிரசிடென்ட்ங்கிற மாட்டை அடிச்சுதான் கறக்கணும். அப்பாவும் பிள்ளையும் காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னங்க, உங்களுக்கு பூஜைக்கு நேரம் ஆச்சு, நீங்க போங்க. ஏண்டா இப்படி அப்பா கிட்டயும் தகராறு பண்ணிக்கிட்டு உடம்பையும் கெடுத்துட்டு அலையறியே, இந்த ஊர் உனக்கு என்னதான் பண்ண போகுது? அம்மா, ஊரு நமக்கு என்ன பண்ணுதுன்னு பாக்குறத விட நாம ஊருக்கு என்ன பண்றோங்கிறத பாக்கணும். என்னதான் பண்ணுதுன்னு பாப்போம். பட்டி தொட்டி எட்டு திக்கும் பேரெடுத்த வீரனுக்கு மலைய போடுங்க, மங்களம் பாடுங்க. நாட்டு நடப்ப நான் மாத்த வந்தேன் எங்க அண்ண வழியில, அத பாட்டா எடுத்து நான் பாட வந்தேன் அந்த மண்ண மொழியில. இங்க ஏழை தினமும் உழைக்கிறான், அதுல எவனோ ஒருத்தன் பொழைக்கிறான். இங்க ஏழை தினமும் உழைக்கிறான், அதுல எவனோ ஒருத்தன் பொழைக்கிறான். இத கேட்கணும் கேட்கணும் நேரம் வந்தது. நாட்டு நாட்டு நடப்ப நான் மாத்த வந்தேன் எங்க அண்ண வழியில, அத பாட்டா எடுத்து நான் பாட வந்தேன் அந்த மண்ண மொழியில. போடும்